அரசு தேர்வுக்கு படிக்கும் அனைவருக்கும் கெல்வின் டிஎன்பிசி அகாடமியின் வணக்கம். ஆல்ரெடி நம்ம டிஎன்பிசியிலேருந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க தினத்தந்தி நியூஸ் பேப்பரில். ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டு எவ்வளோ வேகன்சி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? அப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எக்ஸாம் வந்து என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? கம்பைன்டு ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான அந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் தான். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டான வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஃபர்தராக வந்து ஏதாவது தப்புனா அதுக்கு எந்த விதத்துலையும் டிஎன்பிசியோ இல்லை எந்த ஒரு பொது சேவை மையமோ பொறுப்பாகாது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி நடத்தக்கூடிய தேர்வுகள் வந்து நேர்மையாக தான் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டிஸ்க்ளைமரில். ஓகேங்களா? அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் வேக்கன்சி. ஓகேங்களா? மூணு இந்த போஸ்ட்டுக்கு வந்து மூணு இதாக போஸ்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் ஜியாலஜி இன் மைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 15 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? அந்த இதுக்கு வந்து இப்போ எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்திங்கன்னா 9 வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இதுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி தான். ஸோ மொத்தமாக 26 வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எவ்வளோ பே ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா மூணு போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சேம் பே ஸ்கேல் தான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37,700 119,500 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 26 வேக்கன்சி உங்களுக்கு வந்து எப்படி நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்னு சொல்லி லேட்டராக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 25/8/2021. லாஸ்ட் டேட் சப்மிஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 24/9/2021. ஓகேங்களா? இந்த எக்ஸாமினேஷன் வந்து பேப்பர் 1 ஜியாலஜி டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20/11/2021 10 AM to 1 PM வரைக்கும் நடக்குது. ரெண்டாவது எக்ஸாம் பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 20/11/2021 ஆஃப்டர்நூன் 3 PM to 5 PM. ஓகேங்களா? அதுக்கடுத்து பேப்பர் 1 ஜியாலஜி பிஜி போஸ்ட் கிராஜுவேட். ஓகேங்களா? பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டு. ஓகேங்களா? இதில் இது வந்து எந்த எக்ஸாம் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 21/11/2021. இந்த எக்ஸாம் டைம் வந்து 10 AM to 1 PM வரைக்கும் நடக்குது. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 150 ரூபீஸு. எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீயும் 150 ரூபீஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கன்செஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கன்செஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸெம்ஷன் ஃபீஸ் கிடையாது அவங்களுக்கு. அதே மாதிரி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி டிஎன்சி இவங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மூணு டைம் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து ஃப்ரீயாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து 2 times வந்து ஃப்ரீயாக எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் விடோஸ். ஓகேங்களா? விடோ கேட்டகரிஸ் உள்ளவங்க டிசபிலிட்டி பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் எக்ஸெம்ஷன் தான். ஓகேங்களா? ஃபீஸ் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகேங்களா ஏஜ் லிமிட். இந்த எக்ஸாம்ஸ்க்கான ஏஜ் லிமிட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நீங்கள் வந்து 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட்டு. மற்ற அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஜென்ரல் கேட்டகரி வர்றவங்களாம் 30 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. ஓகேங்களா? 30 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நார்மலாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஏஜ் கன்செஷனில் டிசபிலிட்டி பீப்புள் வந்து 10 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷனு, எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 48 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? என்ன ஃபஸ்ட்டு போஸ்ட் எந்த போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு எம்எஸ்சியில் ஜியாலஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். எனி யூனிவர்சிட்டியில் நீ வந்து மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி டிகிரி. ஓகேங்களா? ஜியாலஜியில் எம்எஸ்சி மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஃபீல்டு ஒர்க் போயிருந்தீங்கன்னா ஓகேங்களா, ப்ராக்டிக்கலாக ஃபீல்டு ஒர்க் வந்து போயிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதே நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்கிவாங்க. ஓகேங்களா? ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களை வந்து கன்சிடர் பண்ணிக்கிவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து ஜியாலஜியில் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்ளைடு ஜியாலஜி. ஓகேங்களா? அப்ளைடு ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஹைட்ரோசாலஜி. ஓகேங்களா? இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டில் வந்து சாலஜிலேயே இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். இது வந்து யூஜிசி அப்ரூவலில் உள்ள யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து டிகிரி வந்து மாஸ்டர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
அசிஸ்டன்ட் ஜுவாலஜிஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரியே போதுமானது, ஓகேங்களா? யூஜி டிகிரியே போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆர் டைப் அப்ஜெக்டிவ் டைப்பு, ஓகேங்களா? இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் வந்து பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டு ஜுவாலஜி, ஓகேங்களா? இது இந்த எக்ஸாம் வந்து எவ்வளோ நேரம் நடக்கும்னா 3 hours, மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 marks. பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 2 hours வந்து நடக்குது, 200 marks, ஓகேங்களா? டோட்டலாக இன்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 70 marks, ஓகேங்களா? பேப்பர் ஒன் வந்து 300 marks, பேப்பர் டூ வந்து 200 marks, இன்டர்வியூ வந்து 70 marks, டோட்டலாக உங்களுக்கு 570 marks வந்து இருக்குது. இதில் நீங்கள் இந்த எக்ஸாம்லாம் குவாலிஃபை ஆகிறதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுக்கணும்னா எஸ்சி எஸ்சிஏ எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகரியில் உள்ளவங்களாம் 171 mark எடுத்தால் தான் குவாலிஃபை ஆக முடியும். அதர் கேண்டிடேட் ஜென்ரலில் வர்றவங்க 228 marks எடுக்கிறவங்க தான் இந்த எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் டிகிரி ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் வந்து அண்டர் டிகிரி ஸ்டாண்டர்ட். இதில் வந்து பேப்பர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3 hours வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது, 300 marks. பேப்பர் டூ வந்து 2 hours நடக்குது, அது 200 marks. இன்டர்வியூ வந்து 70 marks, டோட்டலாக 570 marks. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்சிஏ கேட்டகரியில் உள்ளவங்க வந்து 171 marks வந்து மினிமமாக குவாலிஃபை ஆகிருக்கணும். அதர் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டில் வர்றவங்க, ஓகேங்களா, 228 marks எடுத்தால் தான் இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து சென்னையில் மட்டும்தான். ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் வந்து சென்னையில் மட்டும்தான். ஸோ வேறு எங்கேயும் உங்களுக்கு சென்டர் கிடையாது, சென்னையில் போய் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் நார்மலாக எல்லா எக்ஸாம்ஸுக்கும் கொடுக்குற ஜென்ரல் கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறது, ஓகேங்களா? எப்படி டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுறது, ஓகேங்களா? அதுக்கான ஃபர்தர் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேப்பர் ஒன், ஓகேங்களா? யூஜி டிகிரி எக்ஸாம்ஸு, ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து யூஜியிலேருந்து கேட்குறாங்க. ஜுவாலஜி பேப்பர் ஒன்று, யூனிட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜுவாலஜி, அப்புறம் ஸ்டாட்டிகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 unit வந்து உங்களுக்கு வந்து இந்த பேப்பர் ஒன்னில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பேப்பர் ஒன்றுலேயே போஸ்ட் கிராஜுவேட், ஓகேங்களா? போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்றில் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஜுவாலஜி, அப்புறம் பிளாட்டோ ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 unit வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதிலே ஸ்ட்ரக்சரல் ஜுவாலஜி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 unit வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அப்ளைடு ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பர் டூ ஜென்ரல் சயின்ஸு, ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜிகே, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இது டிகிரி ஸ்டாண்டர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 சிலபஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 1 சிலபஸ் அப்படியே ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஹிஸ்ட்ரி, அப்புறம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ் சொசைட்டி, அதுக்கப்புறம் மேக்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கடைசியாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கான டென்டேட்டிவ் டைம் லைன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸோட ரிசல்ட் வந்து எப்போ உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா December 2021 சர்டிஃபிகேட் அப்லோடு, ஓகேங்களா? சர்டிஃபிகேட் அப்லோட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா January 2022. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா February 2022. ஓரல் டெஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணி குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு எப்போ கூப்பிடுவாங்கன்னா March 2022 கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங் கடைசியில் உங்களுக்கு போஸ்டிங் எங்கே போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் உங்களுக்கு கூப்பிட்றது வந்து March 2022 உங்களுக்கு வந்து அதே மந்தில் வந்து கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? இந்த எக்ஸாம்ஸ்க்கான யாராவது எலிஜிபிலிட்டியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த PDF வந்து நான் உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துறேன், அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க நீ போய் PDF டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு எப்படி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.